Hello everybody, welcome back to my channel. This is Reggie Madan. In the video, we will talk about the story of the Chinese bamboo tree. So, in the Chinese bamboo tree or the growth, matte illa trees lendu konje different ay irukum. Eppadina, in the Chinese bamboo tree, nama nelathila vedacha or 4 years ku nammalala kannala endha or growth ayume paaka mudiyadhu. So, 4 years adu romba idle ah irukum veliya irundhu paakkuradhukku. But in the 5th year, அதோட க்ரோத் ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நம்மளோட கண்களால் ஈஸியாக பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஸோ இன் ஒரு 6 வாரத்தில் அதோட க்ரோத் வந்து ஒரு 80 ஃபீட் கிட்டே இருக்கும். 80 ஃபீட் அப்படின்றது இட் இஸ் நியர்லி 30 மீட்டர். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரேப்பிடாக இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பட் இன் த பிகினிங் ஆஃப் 4 இயர்ஸ் அது வெளியே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஐடலாக இருந்த மாதிரி தெரியலாம். பட் அந்த 4 இயர்ஸாக அது நிலத்துக்கடியில் அதோட ரூட் சிஸ்டமை தயார்படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த ஒரு ரேப்பிட் க்ரோத்தை தாங்கிறதுக்காக அந்த ரூட் சிஸ்டம் அதோட ஃபவுண்டேஷனை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது அது ஐடலாக இருக்குது, பட் இட் இஸ் ஒர்க்கிங் ஹார்ட் இன்சைட். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பும். ஸோ நம்ம லைஃப்லேயும் நமக்குன்னு சில ஆம்பிஷன் இருக்கலாம், சில கோல் இருக்கலாம், சக்ஸஸை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த டைமில் நமக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக தான் இருக்கும். பிகாஸ் வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு ஏதோ நம்ம தேவையில்லாத வேலையை பண்ணிகிட்ருக்கிற மாதிரியோ, இல்லை வெட்டியாக இருக்கிற மாதிரியோ, வீண் முயற்சி பண்ணிகிட்ருக்கிற மாதிரியோ தோணலாம். பட் நமக்கு தெரியும் நம்ம ஃபவுண்டேஷனை நம்ம ஸ்ட்ராங்காக்கிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். சேஞ்ச், சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அது எல்லாரோட லைஃப்லையும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இட் வில் டேக் டைம். அந்த டைமில் நம்ம எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கணும், எவ்வளோ பொறுமையாக இருக்கணும், என்னெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறத இந்த பேம்பு ட்ரீலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பேம்பு ட்ரீ நமக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் பேஷன்ஸ், ஃபெய்த், பர்சிவரன்ஸ், க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனலி ஹியூமன் பொட்டன்ஷியல். ஸோ ஃபஸ்ட் யூ ஹாவ் டு பிலீவ் இன் யோர் செல்ஃப். நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ எப்பயுமே நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டோ இல்லை குட் வேர்ட்ஸோ நமக்கு ஆதரவு இல்லைன்னு அவசியமே இல்லை. டெஃபினெட்லி பீப்புள் வில் கிவ் யூ சம் நெகட்டிவ் எனர்ஜி, பட் அதை நம்ம தான் ஓவர் கம் பண்ணணும். எப்படி இந்த பேம்பு ட்ரீ அந்த க்ரோத் வர்றதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக இருந்ததோ, அதே மாதிரி நம்மளும் அந்த சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு முன்னாடி வி ஹவ் டு பி காம், வி ஹவ் டு பி பேஷன்ஸ். ஸோ நம்மளோட வெற்றி தான் மற்றவங்க முன்னாடி பேசணுமே தவிர, நம்மளோட முயற்சியை போய் நம்ம எல்லாருக்கிட்டையும் காட்டிகிட்டே இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸோ த ஃபேமஸ் கோட், சேஞ்ச் இஸ் நெவர் ஈஸி பட் ஆல்வேஸ் பாசிபிள். ஸோ எப்பயுமே ப்ராக்ரெஸ் அப்படிங்கிறது ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்லோவாக இருக்கிற அந்த டைமில் சம்டைம்ஸ் வி வில் ஃபீல் லைக் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், ஏதோ நமக்கு எதுவுமே நம்ம லைஃப்பில் கிடைக்கல, நம்ம ஏதோ சும்மா எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். பட் இட் இஸ் ஸோ வர்த் இட். தமிழில் ஒரு ஃபேமஸான கவிதை ஒன்று உண்டு, வெற்றி அடைவதற்கு முன் வீண் முயற்சி என்றவர்கள் வெற்றி அடைந்த பின்பு விடாமுயற்சி வெற்றி தரும் என்பார்கள். இந்த கவிதை மாதிரி தான் நம்ம முயற்சி பண்ணும்போது அது நமக்கு ரொம்ப தேவையில்லாத வேலையாக இருக்கலாம், இல்லை வீண் முயற்சி பண்ணுறோமோ, முட்டாள்தனமாக ஏதோ பண்ணிகிட்ருக்கோமோ அப்படின்னு தோணலாம். பட் ஜஸ்ட் பிலீவ் இன் யோர் செல்ஃப், கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வெற்றிங்கிற விஷயத்த சீக்கிரமாக நீங்கள் அடைஞ்சிருவீங்க. ஸோ அந்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் உள்ள டைம் பீரியடை, ஒரு சக்ஸஸ் அடைஞ்ச பிறகு நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கணும், அந்த சக்ஸஸ் நான் எப்படி போய் ஃபேஸ் பண்ண போகிறேன், நான் இன்னும் என்னென்ன குவாலிட்டிஸை நான் வளர்த்துக்கணும், அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் ப்ளீஸ் பி பேஷண்ட், பி பாசிட்டிவ் அண்ட் பி பர்சிஸ்டன்ட். தேங்க்யூ ஆல், பாய், சியர்ஸ்.